அம்மா, உங்க தடைய மீறி நான் இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை வச்சிருக்கேன். ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும். அனுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன். அதுக்காக என்ன சார் அனு என்கிற அனுப்பமா எங்க கல்யாணத்துக்கு டைமாவல போங்க சார் போய் கூட்டிட்டு வாங்க இப்ப வந்துருவாங்க சார் முக்கு வர போய் பார்த்தாச்சு ஆளே காணல அனு எங்க போயிருக்கும் ஏன் இன்னும் வரல குறிச்சு வச்ச நேரத்துல கல்யாணம் கழிக்க வந்தாமா 12 மணி ஆனா ராவுகாலம் இதா 11 முக்காலாச்சு சார் கல்யாணம் இல்ல சார் தமாஷியா ராஜாத்தி வீட்டுக்கு போயிட்டு அவளோட வரேன்னு சொல்லியிருந்தா அங்க டிலே என்னவோ ராஜாத்தியா ராஜாத்தி எதுலயும் டிலே சவம் ஜானி நீங்க இங்க இருங்க நான் அனு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போயிட்டு வேகம் வரணும் காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்கோ அனு இல்ல இல்லீங்களே நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன் ஐயோ அம்மா எங்க போயிட்டாங்க அதான் கைவரைக்கு வந்த பூமாலையை கடத்துல போட்டுக்காம பிச்சு பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு நிக்கிறேன் நான் அவரை மடிச்சு ஆறு தட்டை வச்சுக்கிட்டு ஆவரோட காத்துட்டு இருக்கேன் சில ஜென்மங்கள் கஷ்டப்பட்டே சாகணும்னு தலையெடுத்து அதை மாத்த முடியுமா என்ன சரி சரி நான் வீட்டுக்கு போறேன் போலாம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு குழந்தை தூங்கிக்கலாம் வேற ஒண்ணும் வேற இல்லை கதவை தாப்பா போட்டுக்கலாம் உடம்பு சரியில்லையானோ அதுதான் ஆபீஸ்க்கு வரலையா நான் கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸ் சொன்னேன் எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் மௌனமாவே இருந்த சித்திரவதை பண்ணாத சே சம்திங் ஏன் வரல ஹலோ மிஸ்டர் பரணி ஹலோ இப்பதான் வரீங்களா அனுவும் உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் பார்த்தேன் வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா 103 104 டாக்டர் வந்து பார்த்தாச்சு இன்னும் 103 டிகிரி இருக்கு குறையவே இல்லை ஏன் உட்காருங்களா இது வந்துட்டேன் ரொம்ப கடுமையா பேசிட்டல என்ன மன்னிச்சிடணும் ஹெட் ஆஃபீஸுக்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு அர்ஜென்ட் லெட்டர்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சு கேஷு க்ளோஸ் பண்ணியாச்சு என்னட்டு 5 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டது அது அனுவுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி இது எங்கே வைக்கட்டும் Thank you.
என்ன அனு ஏன் இப்படி ஓடி வந்தது? எந்த பக்கம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சரியான பாதை புரிஞ்சு போச்சு, அதான் இங்க ஓடி வந்தேன். அனு என்ன சொல்லுது? அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காம என் மேல அக்கறை உள்ளவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? புத்தி இல்லாத முண்டம் கேட்டோடா, ஆத்மார்த்த ஸ்நேகம் என்னும் விஜயிக்கும். அது மறக்காம கொடுக்கணும், பக்கத்துல இருக்கணும். இவர்தான் சார். டோன்ட் வரி சார், காலையில் எல்லாம் சரியா போயிடும். வேணும்னா போன் பண்ணுங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். காயத்ரியா வரணே, வெளிநாட்டு டூர் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தே, எனக்கு சம்மதம், ஏற்பாடுலாம் நீ பண்ணிக்கலாம். ஓகே. என்னம்மா எந்திரிக்கவே இல்ல, படியில வச்ச பால் பாக்கெட் கூட அப்படியே இருக்கு. ஒருத்தருக்கு நாலு பேரா என்ன கவனிச்சுக்கிட்டாங்க? நாலு பேரா? என் புருஷனே வந்திருந்தாரு. இன்னும் போல இங்கதான் இருக்காரு. சரி சரி அம்மடி, நான் முதல்ல போய் காபி போட்டேன். நான் புறப்படுறேன், இன்னைக்கு நீ ஆபீஸ் குறை வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா? காஃபி சாப்பிட்டு போங்களே. பரவாயில்ல, ஆயா கூட வந்தாச்சு. வேண்டாம், பரவாயில்ல, நீ எழுதிருக்க வேண்டாம், படுத்துக்கோ. என்ன மாசம் மாசம் நிக்கிற, சீக்கிரம் போ. என்கிட்ட
இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் கூட உண்டா உனக்கு? உன் மேல நம்ம சின்ன நம்பிக்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டிய, இனிமே உன்னை நம்பி இந்த வீட்டையும் குழந்தையும் நான் எப்படி விட்டுட்டு போறது? ஏழப்பா அவளை விட்டுடு, என்ன கஷ்டமா ஏதோ இப்படி கையும் களவா பிடிபட்டுட போறோம்னு நினைச்சிருக்க மாட்டான். இவளை எப்படி தண்டிக்கிறதுன்னு புரியல. நானா இருந்தா தண்டிக்க மாட்டேன், பண கஷ்டத்தினால தானே இப்படி எல்லாம் பண்றாங்க பாவம். சம்பளத்துல 5 ரூபாய் போட்டுடுவேன், நான் வரேன். இந்த 5 ரூபாய் அவகிட்ட கொடுத்துரு. வேண்டா, இப்படி எல்லாம் பழக்கப்படுத்த கூடாது. என்ன அழிய வேண்டி கிடக்கு? எம்மாடி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வேற எவ்வளவு நின்னுக்க சொல்லிடுவியா? இல்ல இல்ல, ஒவ்வொரு தடவை திருடும் போதும் 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன். போய் வேலையை பாரு.